ஏய் ஏய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏய் நில்லு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏய் ஹலோ கைஸ், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் சேனல்ஸ் பல அபாண்டன் பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிருந்திருப்பாங்க. அப்படி அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணும்பொழுது அவங்களால நம்ப முடியாத சில அமானுஷ்யமான மர்மமான காட்சிகளை பற்றி தான் நாம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொரு செகண்டுமே உங்களுக்கு ரொம்பவே பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த வீடியோக்கு கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அப்புறம் நம்ம சேனல் யாரும் புதுசாக பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை கழுவி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ரியாக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்பர் ஒன்ல த கோஸ்ட் பிரடிக்டர் சேனலோடைய விக்னேஷ் ப்ரோ அவரோட டீமை கூட்டிட்டு ஒரு சபிக்கப்பட்ட ஒரு காலேஜ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாரு. அப்படி அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணும்பொழுது அங்கு நடந்த அப்படி கேப்சர் செய்யப்பட்ட சில அமானுஷ்யமான விஷயங்களை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். தீர்மானம் அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ஆரம்பத்துல இருந்து ஏதோ ஒரு வித பதட்டத்தோடு தான் அவங்க ஒட்டுமொத்த டீமுமே அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. அப்படி அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கப்ப அந்த பில்டிங்ல இருந்து சின்ன சின்ன சத்தங்களை வரதையுமே அவங்க நோட் பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த பில்டிங்குடைய மேல் பகுதியில இருந்து ஏதோ ஒரு பொருள் அவங்களை அட்டாக் பண்றதுக்கு கீழே விழுகிறதையுமே அவங்க நோட் பண்றாங்க. அப்படி அவங்களும் ஒரு வித பதட்டத்தோடய தான் அந்த அபண்டன் காலேஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலையில தான் ஆப்போசிட் பில்டிங்ல ஒரு ஏதோ ஒரு உருவம் நடந்து போன மாதிரி இருக்கு அப்படிங்கறத அவங்க டீம்ல இருந்த ஒருத்தர் அந்த இடத்துல சொல்றாரு. அன்பார்ச்சுனேட்லி அங்க பாக்குற அந்த மர்மமான விஷயங்களை அவங்களோட கேமரால கேப்சர் செய்யவும் முடியல அவங்களால. அப்படி அவங்க யாருமே எதிர்பார்க்காதப்ப மறுபடியும் அந்த பில்டிங் மேலே ஏதோ ஒரு உருவம் நடந்து போகிறத மறுபடியும் பார்க்குறாங்க. பட் அதை பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு சூனியக்காரி நடந்து போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க கிளாரிஃபை பண்ணுறாங்க. அந்த காலேஜ் அபாண்டன் ஆனதுக்கு அப்புறமா அந்த இடத்துல நிறைய பில்லி சூனியம் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறது நிறையவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்க ஊர் மக்களால் சொல்லப்பட்டு வருது. சின்ன சொல்லப்போனால் அந்த இடத்துல போனது ஒரு சூனியக்காரியுடைய ஆத்மா தான் அப்படிங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த இடத்துல தொடர்ந்து இந்த மாதிரியான அமானுஷமான விஷயங்களை பார்த்ததும் அவங்க ரொம்பவே பயந்தாலுமே அந்த இடத்துல போனது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேகமாக ஓடி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. பட் அப்படி ஓடிட்டே இருக்கப்ப தான் அந்த அபண்டன் காலேஜுடைய மேல் பகுதியில் ஏதோ ஒரு ஃபயர் ஆகிற வெளிச்சத்தையும் பார்க்குறாங்க. அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே அவங்க யாருக்குமே அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயமும் தெரியல. போயிட்டு
அந்த இடத்துல அவங்க ரொம்பவே பயந்துருந்தாலும் ஒரே டீமாக இருக்கிறதுனால ஒற்றுமையாக அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ தான் அந்த இடத்துல திடீர்னு ஒரு நெருப்பு எரியறதையும் அவங்க பார்க்குறாங்க. அப்படி யாரோ ஒருத்தங்க கையில் அந்த நெருப்பை ஏந்திட்டு போகிற மாதிரி இருக்கிறதையும் அவங்க நோட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே இருக்கிறது ஒரு ஆன்மாவா இல்லை உண்மையாலுமே ஒரு ஆள் மனிதர்கள் இருக்காங்களா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வரல. பயங்கரமான காட்சிகளை தான் அவங்க அந்த இடத்துல கேப்சர் பண்ணியிருந்திருக்காங்க. சோ அந்த பில்டிங் உடைய மேல் பகுதியை நடந்து போறது ஒரு ஆன்மாவா இல்ல உண்மையாலும் மனிதன் தான் பிளாக் மேஜிக் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு போறாங்களா அப்படிங்கறதே ஒரு கன்ஃபியூசனா இருக்கு. பட் அவங்களோட மைண்ட் தாட்ல இது ஒரு ஆன்மாவுடைய வேலையா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு தோணுது. ப்ரோ தீர ஸ்மெல் வந்துட்டே இருக்கு ப்ரோ. என்னாச்சு? ப்ரோ வரா ப்ரோ. ப்ரோ அவதான் ப்ரோ. ப்ரோ வரா ப்ரோ. வரா மேல வரா ப்ரோ. யாரு ப்ரோ? கொளுத்தி ப்ரோ. ப்ரோ மேல ப்ரோ. எங்க போறா ப்ரோ? அங்க பாருங்க. அப்படி அவங்களும் அந்த நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருந்த அந்த இடத்த நோக்கி அவங்களும் மேலே வேகமாக போகிறாங்க. என்னதான் பயம் இருந்தாலும் அவங்க டீமாக இருக்கிறதுனால அங்கே என்னதான் விஷயம் இருக்கோ அப்படின்னு பார்க்கறதுக்கு அவங்க ரொம்பவே ஆர்வம் காட்டியிருக்காங்க. அப்படி அவங்க மேல் பகுதிக்கு போகும்பொழுது அந்த காலேஜோட கீழ்ப்பகுதியில் அந்த சூனிகாரின்னு சொல்லப்படுற அந்த கருப்பு உருவம் அந்த நெருப்பை ஏந்திக்கிட்டு கீழே நடந்து போய்கிட்டு இருக்கிறத அவங்க நல்லாவே கேப்சர் பண்ணுறாங்க. நம்பர் டூவில் கிரேவல் பாசுப்ரோ அவங்க டீமோட கோவாவில் இருக்கக்கூடிய ஒரு அபாண்டன் ஹோட்டலை எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிருந்திருப்பாங்க. அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணும்பொழுது அங்கே நடந்த சில பயங்கரமான அமானுஷ்யமான காட்சிகளை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். சொல்ல அந்த இல்லை இல்லை ஆடிச்சு அப்பயே அந்த இடத்தோட ஆரம்பத்திலேயே அந்த இடத்துல சில மர்மமான விஷயங்கள் அந்த இடத்துல சத்தங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை கேட்டிருக்கோம். ஸோ அவங்க டைரெக்டாக அந்த அபாண்டன் பில்டிங்குள்ளார போய் பார்க்கும்பொழுது அங்கிருந்த ஒரு கதவு மட்டும் ஆட்டோமேட்டிக்காக ஆடிக்கிட்டு இருந்திருக்கு. அதை அவங்க டீமில் இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் அதை பார்க்கும்பொழுது காற்றுல ஆடுற மாதிரி அவங்களுக்கு தோணலை. நான் முன்னாடியே உள்ளே போய் பார்த்துட்டேன், உள்ளே யாருமே இல்லை. ஸோ இறங்க இருங்க அல்லமே, நீங்கள் மட்டும் வேகமாக அப்படி அவங்க ஒட்டுமொத்த டீமுமே அந்த இடத்துல அந்த கதவை ஆடுறத பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி ஒருவேளை உள்ள யாரோ இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அலமின் ப்ரோ அங்க இருக்க அந்த கதவை வேகமா அட்டாக் பண்ணி உள்ள போய் பாக்குறாரு. அப்படி பார்க்கும் பொழுது உள்ளார அவர் எதிர்பார்த்த மாதிரி யாருமே இல்லை. என்ன சொல்றேன்னா, இது இப்படியே போனா அங்கிட்டு போயிடுவோம். இங்கே எதுவும் என்னால் கேப்சர் பண்ண முடியல. பாத்ரூம்குள்ளே எல்லா பாத்ரூம்குள்ளேயும் போய்ட்டோம். எல்லா வீட்டிலையுமே பாத்ரூம் தான் அடிக்குது. அப்படி அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணும்பொழுது அந்த இடத்துல சில அமானுஷமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்திருக்கிறத அவங்களுமே நோட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல ஏகப்பட்ட பில்டிங் இருந்ததுனால அவங்க அடுத்தடுத்த பில்டிங்ஸை நோக்கி போகலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் அந்த பில்டிங்கோடைய அந்த படிக்கட்டில் ஏதோ ஒரு உருவம் எட்டி பார்த்துட்டு போயிருக்கிறத அவங்க கையில் இருந்த நைட் விஷனில் நல்லாவே கேப்சர் ஆயிருந்திருக்கு. நம்பர் த்ரீல திருச்சி 143 ரகுமான் ப்ரோ ஒரு அபாண்டன் நர்சிங் காலேஜ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அபாண்டன் பில்டிங் எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிருந்திருப்பாங்க. அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணும்பொழுது அங்கே நடந்த சில மர்மமான காட்சிகளை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். பேச வேண்டியதுதான் அவ்வளோதான். ரகுமான் ப்ரோ அவங்க டீமோட அந்த அபாண்டன் பில்டிங் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவே ரீச் ஆகுறாங்க. பட் அந்த பில்டிங்குடைய தோற்றம் பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு பழைய தோற்றத்தில் அந்த இடமே ரொம்பவே பயங்கரமாக காட்சி அளிச்சிருந்திருக்கு. பட் அந்த ஒரு சமயத்தில் தான் ஆரம்பத்திலேயே அந்த பில்டிங்குள்ளார இருந்து ஏதோ ஒரு அமானுஷமான குரல் வரதையுமே அவங்க எல்லாருமே நோட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு சம்பவம் ஆரம்பத்திலேயே அவங்கள ரொம்பவும் அந்த இடத்துல பதட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிருந்திருக்கு. ப்ரோ
யாரு தரச்சிருக்கீங்களா அக்கா? சிஸ்டர், நான் உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன். அப்படி அவங்க அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய அந்த லொகேஷனை ரீச் ஆன கொஞ்ச நேரத்திலேயே அதுக்குள்ளே இருந்து ஒரு அமானுஷமான சத்தம் வரதையும் நோட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு பயங்கரமான சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எல்லாத்தோடைய மைண்ட் தாட்டுமே இருந்திருக்கு. பட் அந்த ஒரு சமயத்தில் தான் மறுபடியும் அந்த பில்டிங்குள்ளார இருந்து நிறையா அமானுஷமான சத்தங்கள், யாரோ கத்துற மாதிரியான சத்தங்கள்லாம் கேட்க ஆரம்பிக்குது. ஸோ ரெகுமான் ப்ரோவும் அந்த இடத்துல சின்ன சின்ன கம்யூனிகேஷனை போட்டு பார்க்குறாரு. பட் ஆப்போசிட்லேருந்து ரிப்ளை வர விதமாக அந்த சவுண்டு மட்டும்தான் வந்துட்டு இருந்திருக்கு. அப்படி அவங்க ஆரம்பத்திலேயே அந்த இடம் ரொம்பவும் மிரள வச்சிருக்கு. ஸோ அதனால் அந்த இடத்த கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் ரகுமான் ப்ரோ டீமில் இருந்த ஒருத்தர் அந்த பக்கம் ஏதோ ஒரு உருவம் கிராஸ் பண்ணி போயிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துருக்காரு. ஸோ அவங்களோட கேமராலையுமே அது கேப்சர் ஆகிருந்திருக்கு. ஏதோ ஒரு பிளாக் ஷேடோ அந்த பக்கம் கிராஸ் ஆகி போனதை நல்லாவே கேப்சரும் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ கைஸ் இப்போ நீங்கள் பார்த்த டாப் 3 கோஸ்ட் வீடியோவில் எது ரொம்ப உங்களை பயத்தை கொடுத்தது அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம இந்த கோஸ்ட் வீடியோலாம் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து இந்த மாதிரி ஒரு டாப் 3 அடுத்து டாப் 5 கோஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை காய்ஸ்.